இந்த விழா எடுத்தோடனே ஃபோர்த் கியர் சிக்ஸ்த் கியர்னு போயிட்டே இருக்கு. அதனால நம்ம படத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். காரணம் வந்து சிஎம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட எனக்கு வந்து அவர் ஏறத்தாழ ஒரு 6-7 வருடங்களா தெரியும்னு நினைக்கிறேன். இடையில வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டுல கட்டு போட்டு தொட்டில் கட்டி படுத்திருப்பாரு. அப்ப கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவாரு, இதான் படம் பண்ணியிருந்த சார்ம்பாரு. அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழல்ல கூட அவ்வளோ பதிப்புல அவருடைய தேடுதல் வந்து மிகப்பெரிய தேடுதல். அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமா இருந்தது கேமராமேன் வெற்றி சார், அதில் வந்து மறுக்கவே முடியாது. நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள். இந்த வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள். இதில் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய தோழி வந்து அஸ்மிதாவை பார்க்குறேன். இப்போ என்னன்னா கேட்டிங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்க திசை மாற்றி விட்டுச்சுன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு. ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர், ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸா வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்துல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம், தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று. அந்த தேடுதலையும் ஓடுதலையும் நிறுத்திட்டோம்னா அங்க ஸ்டாப் ஆயிடும். தேடுதல் இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, அதுக்கு ஒண்ணுமே வாழ்த்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது. காரணம், சமீபத்தில் ஒரு 10 வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு. ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்னா உட்காந்து கம்போஸ் பண்ற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்போசிங்னா இசையமைப்பாளர் இருப்பாரு, 4 பேர் வாத்திய கருவிகளோட உட்காந்துருப்பாங்க, ஒரு தயாரிப்பாளர் இருப்பாரு, இயக்குனர் ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் பாடலாசிரியர். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 10-15 பேர் அந்த கம்போசிங்ல இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலகலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும். ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதை எழுதுறது, சரியில்லைன்னு மாத்துறது, ஒரு பரி வந்துருச்சுன்னா எல்லாரும் பாராட்டுறது, அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீனா இருக்கிறது. காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு. ஆனா 10 வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு, வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு. எங்கேயோ பாடுறாங்க, எங்கேயோ மிக்ஸ் பண்றாங்க, எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க. லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுதுதான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா, கை இருக்கா, கால் இருக்கா, நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம், எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு. அதுல என்ன மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்குது. காரணம், மனநிதிங்கிற படத்துலதான் அவருடைய முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குழுங்குதுன்னு நாங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதுன முதல் பாட்டாது. அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ, அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமா இருந்தாரோ, அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க. எனவே இந்த கழிச்சு நல்லா இருக்கு. இன்னொரு நன்றி சொல்லணும் சிஎம் சாருக்கு. இப்ப எல்லாம் ரெண்டு பாட்டு வச்சு அதுல ஒரு பள்ளி ஒரு சரணத்தோடு முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது 3 பாட்டு வச்சு அதுக்கு 2-2 சரணம் வச்சீங்களா, அதுக்கு நன்றி சொல்ல முடியிருக்கிறது. ஆனா எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறைய இருக்காங்க, களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நண்பர்கள் பால் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இப்ப வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிகிறது, அது படைப்பு. இந்த படத்துக்கு இது தேவை, இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு, அது போய் சேரலன்னா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று. அந்த வகையில ஒரு நல்ல படத்துல நல்ல கதை அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு. எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும். காரணம், இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்றோம். ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை, ஒரு பக்கம் பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த எப்பயுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மட்டும் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு.
நிறைய முடிச்சுகள் இருக்கும். ஜாதியால விழுந்திருக்கும், மதத்தால விழுந்திருக்கும், ஏற்றத்தால் விழுந்திருக்கும், ஏழ்மையால விழுந்திருக்கும். இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது. தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன புரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க. எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும். அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது 3 வருடத்துக்கு ஒருக்காக வருது. ஒரு சின்ன படம் தான் 1 வருஷத்துக்கு 10 படமாவது வரும். ஒரு 500 குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா 10 குடும்பத்துல எத்தனை குடும்பம் பொழைக்கும் நீங்களே பாத்துக்குங்க. இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மொழியில் ஒழித்துக் கொண்டிருக்கிற கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது. காரணம், சினிமாவில் சண்டை போடுபவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள். நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும், வேண்டான்னு சொன்னா செல்ல ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். நீ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்ட, நான் பேசவே தேவையில்லை. எதுக்கு வாதம், எதுக்கு விவாதம், தூக்கி எறிஞ்சிட்டு போக வேண்டியதானே. எப்பதுமே ஒருத்தட்ட கோபம் இருக்கு, ஒரு சண்டை இருக்கு, ஒரு வாதம் இருக்குன்னா எனக்கு நீ வேணும், உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறான். அது கலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம். நன்றி, வணக்கம்.